வணக்கம் நண்பா. கொஞ்ச நாளாவே, இல்ல இல்ல ரொம்ப நாளாவே நம்ம உங்களுக்காண்டி பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, மைக்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? வெயிட், நான் எடுத்தே காமிச்சிடுறேன். இந்த மைக் ஆக்சுவலா ஹெட்செட் இருக்கு இல்லையா, அதோட ஒரு சின்ன பகுதியை தான் நாங்க மைக்கா யூஸ் பண்ணிக்கிட்டு, நான் மைக்கா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பேன். சோ நீங்க கேட்டுக்கிட்டீங்க, இந்த மைக்ல வரக்கூடிய ஆடியோ சவுண்ட் எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ வந்து நமக்கு புதுசா அமேசான்ல இருந்து ஒரு பேக் வெளியே வந்திருக்கு. அதாவது நாங்க வந்து உங்களுக்காண்டி ஒரு மைக் இருக்கு இல்லையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், போயா மைக்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மைக் வந்து உங்களுக்கான அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போறேன். அன்பாக்சிங் பண்ணிட்டதோட மட்டுமே இல்லாம இந்த வாய்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. இது நார்மலா ஹெட்செட்ல கேட்குற வாய்ஸ் தான் உங்களுக்கு. வந்து இந்த மைக்ல உங்களுக்கான அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மைக்கை யூஸ் பண்ணா கடைசி பேசியுமே காமிக்கிறேன். இந்த ரெண்டு சவுண்ட்ல வந்து எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்ற விஷயம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம இந்த மைக்கை வந்து அன்பாக்சிங் பண்ணுவோமா? வாங்க பண்ணுவோம். இப்போ வந்து எனக்குமே ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் மைக் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீடியோவுக்கு வந்து. ஸோ நம்ம இந்த வீடியோவுக்கு மைக் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஓகே, மேலே உள்ள டாப்பை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க. பார்த்தீங்களா, மைக் எந்தவித டேமேஜுமே ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நல்ல ஒரு பேக்கிங் மூலயமா நமக்கு மைக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க மைக் இருக்கும். இப்போ நம்ம அந்த கவரை எடுத்து பார்ப்போம், மைக் உள்ளே எப்படி இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்து குவாலிட்டியாக கவர் எடுக்கிறேன். வெளியே வந்து எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது. போயான்னு மேலே போட்டிருக்கு. மாடல் நேம் வந்து BYM1 போட்டிருக்கு. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ BYM1 மாடல் நேம் போட்டிருக்கு, போயா நேம் மாடல் வந்து. இதை வந்து உள்ளே பிரித்து பார்த்தோம்னால் எனக்குமே தெரியாது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான தான் பிரித்து காமிக்கிறேன். என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே வாங்க. அப்படி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்குது உள்ளே வந்து, ஓகே ஒரு பவுச் இருக்கு இல்லையா, பிளாக் கலரில் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்களே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ மூணு கவர், மேலே ஒரு அமேசான் கவர், உள்ள ஒரு கவர், அதுக்குள்ளே ஒரு பவுச்சை வச்சு தான் மைக் கொடுக்குறாங்க. ஸோ எந்த விதமான டேமேஜுமே இருக்காதுன்னு நம்புவோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஓகே, பிளாக் கலர் ஒயர் தெரியுது எனக்கு வந்து. ஆஹா, வேற லெவல் மைக் வெளியே வந்து விட்டது. பார்த்தீங்களா, வேற லெவல் மைக் வந்து சூப்பராக இருக்கு நண்பா. உண்மையிலே வந்து வெயிட்டுமே நான் தூக்கி பார்க்கும்போது மைக்கோட வெயிட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. வேற லெவல் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, இல்லை மீடியம் வெயிட்டாக இருக்குது. பட் இந்த கேஸ் சிலிண்டர் மாதிரி இருக்கு இல்லையா, பிளாக் கலர் நம்ம கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரில, என்னென்னு படித்து பார்ப்போம். பட் இதில் வந்து ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது மேலே வந்து. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போயான்னு எழுதியிருக்கு. பார்த்தீங்களா, போயா அப்படின்னு பெருசாக எழுதியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் ஆஃப் தென் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நான் பேசும்போது உங்களுக்காண்டி சொல்லி காமிக்கிறேன். அதுபோக இந்த இதில் பார்த்தீங்கன்னா வயர்மே ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கனெக்டார் கொடுத்துருக்காங்க, மொபைல் கனெக்டார் இருக்கு இல்லையா, அதையுமே கொடுத்துருக்காங்க ஆடியோக்காண்டி. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம மைக். ஓகேவா, ஸோ இதை யூஸ் பண்ணி நான் பேச போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேசி காமிக்கிறேன் இந்த மைக்கை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஆடியோ இருக்குதுன்னு நான் பார்ப்போம். டைரெக்டாக லைவாகவே பார்க்க போகிறோம். வயரோட லென்த் பார்த்தீங்களா, லென்த்துமே வந்து சூப்பர் லென்த்தாக இருக்குது. நம்ம எவ்வளோ தூரத்தில் நின்றுக்கிட்டாலுமே நல்லா பேசலாம் போல இருக்குது. ஸோ இந்த மைக்கில் வந்து நான் சொன்ன மாதிரி கேமரா, ஓகேவா, கேமரா ஆன் ஆஃப் இருக்குது. கீழே வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, கேமரா யூஸ் பண்ணி பேச போகிறோம்னால் மேலே ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பேச போகிறோம்னால் கீழே ஆன் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இதை ரெண்டையுமே ஆன் பண்ணிக்கிட்டு பேசி தான் பார்ப்போமே எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இதை கொஞ்சம் ஓரங்கட்டி வைப்போம். பாக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாக் இருக்குது. போயா மைக்கை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அதுபோக கஸ்டமர் சப்போர்ட்டுக்காண்டி ஒரு ஸ்லீப்பும் உள்ளே இருக்குது. அதுபோக நானே காட்டிட்டேன், உள்ள ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து அந்த மைக் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ ஸ்பாஞ்சும் ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க, அதை நான் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஸ்பாஞ்சுமே மேலே கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், மைக் மாதிரி காமிச்சேன் இல்லையா, அங்கே மேலே ஸ்பாஞ்ச் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கிளிப்பு கொடுத்துருந்தாங்க உள்ளே வந்து, அந்த கிளிப்பையுமே மைக் பக்கத்தில் நான் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இதை யூஸ் பண்ணி பேசி பார்ப்போம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நண்பா, இப்போ நம்ம போயா மைக்கை வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நான் அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன், இதுதான் மைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலயமா தான் சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. பட் இங்கே ஒரு பெரிய பண்டல் மாதிரி இருக்கா கையில் வந்து, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து கேமரா மேலன்னு போட்டிருக்கு, கீழே ஸ்மார்ட் ஃபோன் போட்டிருக்கு. நான் இப்போ நான் உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நான் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஆன் பண்ணுறேன். மேலேருந்து ஆன் பண்ண கீழே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, இங்கே க்ரீன் கலர் லைட் எரியுது. ஸோ அதனால் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் கேட்கலாம்னு நினைக்கிறேன். மேலே வந்து கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இதை வந்து நான் கீழே இறக்கி விட்டு பேசலாம், ஓகேவா? ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ஹெட்செட்டில் பேசுகிற சவுண்டுக்கும் இதில் பேசுகிற சவுண்டுக்குமே கேட்கக்கூடிய உங்களுக்கு தான் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போகிறீங்க, காலர்லேயே வச்சுட்டு கூட பேசலாம். ஸோ இந்த சவுண்டு வந்து எப்படி இருக்குது, இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வாங்கும்போது அமேசான்லேயே பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போயா மைக் வந்து கிட்டத்தட்ட 700 இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆர்டர் பண்ண ஒரு 3 days வந்து டெலிவரி ஆயிடுச்சு வீட்லேயே வந்து. ஸோ நீங்களுமே போயா மைக்கை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு போயா மைக் வந்து ஒரு சிறந்த குவாலிட்டியான மைக் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒன் மீட் பண்ண போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.